சைவம், நம்ம வந்து சைவ நெறி சைவ நெறி அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். பசங்கள்லாம் சைவம்னா என்ன அப்படின்னா எப்படி புரிஞ்சு வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா, சைவம்னா வெஜிடேரியன் ஃபுட்டு அப்படின்னு புரிஞ்சு வச்சுட்டு இருக்காங்க. அதாவது இறைச்சி இல்லாமல் தாவர உணவுகளை மட்டுமே சாப்பிட்டு வாழக்கூடிய வாழ்க்கை, அதுதான் வந்து சைவ நெறி அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. நம்மளுடைய தீந்தமிழ் திருச்சைவ பெருநெறி அப்படிங்கிறது அந்த சைவம் கிடையாது. உங்களுக்கு இறைச்சி பிடிச்சிச்சு, மட்டன் பிரியாணி பிடிக்குது அப்படின்னா மட்டன் பிரியாணி சாப்பிடுங்க, அவ்வளோதான். இப்போ சைவம் அப்படிங்கிற சொல்லுக்கு என்னதான் அர்த்தம்? வெஜிடேரியன் ஃபுட்டா அப்படின்னு கேட்டால் வெஜிடேரியன் ஃபுட்டு கிடையாது, சைவங்கிற சொல்லுக்கு இன்பம் அப்படின்னு அர்த்தம். இன்ப நெறி தான் சைவ நெறி. இப்போ உங்களுக்கு இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, சைவ நெறியாளன் எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஹிட்லர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஹிட்லர் வந்து வெஜிடேரியன் ஃபுட்டை தான் சாப்பிட்டு வாழ்வாராம். ஆனால் வந்து அவர் மனசளவில் வந்து ஒரு அசைவத்தில் இருக்கிறார். ஆனால் உணவில் வந்து வெஜிடேரியனாக சைவமாக இருக்கிறார். இப்போ கண்ணப்ப நாயனார் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, உணவில் இறைச்சியை தவிர வேறு எதுவுமே சாப்பிட மாட்டார். இப்போ நீங்களாவது இறைச்சியோட சாதமும் சேர்த்து சாப்பிடுவீங்க, கண்ணப்ப நாயனார் முழுக்க முழுக்க இறைச்சியை மட்டுமே சாப்பிடுவார். இறைச்சியை மட்டுமே இறைவனுக்கு படைப்பார். அதுவும் சாப்பிட்டு பார்த்து ருசியாக இருக்க இறைச்சியை மட்டும்தான் இறைவனுக்கு சாப்பிடுங்க அப்படின்னு இறைவன் மீது அன்பு செலுத்தி உறவாடுவார். அந்த மாதிரி இறைவன் மீது அன்பு செலுத்தி உறவாடி வாழக்கூடிய வாழ்வியல் நெறிக்கு பெயர் தான் சைவம். சைவம் வந்து உணவை பற்றி நீ இதைத்தான் சாப்பிடு இதை சாப்பிடாத அப்படின்னு சொல்லாது. ஒரு பையனுக்கு கத்திரிக்காய் பிடிச்சிச்சுன்னா சாப்பிட்றான், கத்திரிக்காய் பிடிக்கலைன்னா கத்திரிக்காயே சாப்பிட மாட்டான். அதே மாதிரி தான் மட்டன் பிரியாணியும், மட்டன் பிடிக்குது அப்படின்னா மட்டன் சாப்பிட்லாம், பிடிக்கல அப்படின்னா சாப்பிடாம இருக்கலாம், அவ்வளோதான். இதுக்கும் நம்மளுடைய தீந்தமிழ் திருச்செய்வ பெருநெறிக்கும் சம்பந்தம் கிடையாது. அப்பர் பெருமான் சொல்கிறாரு, ஆவுரித்து தின்றுழலும் புடையரேனும் கங்கைவார் சடைக்கறந்தார் கண்பராகில் அவர் கண்டீர் நான் வணங்கும் கடவுள் அப்படிங்கிறாரு. நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இறைவனோடு உறவாடி வாழக்கூடிய வாழ்க்கை இருக்கு இல்லையா, அந்த வாழ்க்கை நீங்கள் இன்புற வாழ்ந்து இறைவனோடு உறவாடி இறைவன் மீது அன்பு செலுத்தி வாழக்கூடிய வாழ்க்கைக்கு பெயர் தான், வாழ்வியல் நெறிக்கு பெயர் தான் சைவ நெறி.